Welcome to KL's Playset channel. In the video, we will talk about internet basics. We will comment on the internet basics. We will talk about the first video. We will talk about the first video. We will talk about the first basics. We will talk about the fiber internet. We will talk about the fiber internet. If you are watching YouTube, this video is also on our mobile. There are two options. ரெண்டு ஆப்ஷன். ஒன்று வந்து டைரக்டா மொபைல் டு சேட்டலைட், இன்னொரு ஆப்ஷன் வந்து டைரக்டா ஃபைபர் கனெக்டிவிட்டி வழியா. யூடியூப்ல நம்ம பார்க்க ஒவ்வொரு வீடியோ கூட நம்ம மொபைல் போன்ல இருந்து அதோட சிக்னல் வழியா டைரக்டா சேட்டலைட்டுக்கு போகுது. சேட்டலைட்ல இருந்து யூடியூபோட டேட்டா சென்டரை போய் ஆக்சஸ் பண்ணுது. அதுக்கடுத்து அதுல இருக்க டேட்டா எடுத்து ரெண்டாவது மறுபடி நமக்கு மொபைலுக்கு வருது. இது வந்து பார்க்க ஒரு ஈஸியான ப்ராசஸா இருந்தாலும் இதுல வந்து அதிக ப்ராசஸ் இருக்கு. ஏன்னா ஒரு டைம் போறது கிட்டத்தட்ட 22,000 கிலோமீட்டர் வந்து மேல போயிட்டு, ரெண்டாவது மறுபடி நம்ம மொபைலுக்கு ரீச் ஆகுது கிட்டத்தட்ட 44,000 கிலோமீட்டர் வந்து அந்த டேட்டா வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இதனால லேட்டன்சி வந்து ஏற்படும், டைம் டிலே வந்து நம்ம வந்து ஏற்படும். நீங்க நியூஸ் சேனலோட லைவ் ப்ரோக்ராம்ல வந்து பாத்தீங்கன்னா தெரியும், அதாவது ஸ்டூடியோல அவங்க கேட்குற கொஸ்டின் வந்து ரிப்போர்ட்டர் போய் சேர்ந்ததுக்கே ஒரு சின்ன டைம் டிலே வந்து இருக்கும். அதான் டைம் லேட்டன்சி, அதாவது அதோட சிக்னல் வந்து சேட்டலைட்டு போய் ரெண்டாவது அந்த இடத்துக்கு அலைகிறதுக்கு ஒரு டைம் டிலே வந்து ஏற்படுது. அது பேர் வந்து லேட்டன்சி. இது வந்து இந்த சேட்டலைட் மெத்தட்ல வந்து அதிக டைம் டிலே வந்து இருக்கும். ரெண்டாவது வந்து ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் வழியா வார டிரான்ஸ்மிஷன், இதை வந்து பத்தி பார்ப்போம். நம்ம மொபைல்லேயே இன்டர்நெட் யூஸ் பண்ணா கூட மொபைலோட பேக் அண்ட் டவர் வந்து அதிகபட்சம் ஃபைபர்ல தான் கனெக்டிவிட்டியா ஆயிருக்கும். பேக் அண்ட் வந்து ஃபைபர் கனெக்டிவிட்டியில தான் இருக்கும். அதாவது நம்ம யூஸ் பண்ணதுல 90% இன்டர்நெட் வந்து ஃபைபர் கனெக்டிவிட்டி வழியா வர இன்டர்நெட்டை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். மீதி 10% மட்டும்தான் சேட்டலைட் வழியாக உள்ளதே நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த 90% ஃபைபர் வந்து எது வழியா கனெக்ட் ஆயிருக்குன்னா கடல் வழியா தான். கடல் வழியா தான் ஒவ்வொரு கண்டம் டு கண்டம் வந்து எல்லாமே ஃபைபர் கனெக்டிவிட்டி வந்து கடல் வழியா தான் பயிச்சிருக்காங்க. இதை வந்து ரெண்டு கம்பெனி தான் பெரிய அளவுல பண்ணாங்க. ஒன்னு வந்து ATNT, இன்னொன்னு வந்து ஆரஞ்சு நெட்ஒர்க்ஸ். இவங்க தான் அதிகபட்ச சா ஃபைபர் வந்து கனெக்டிவிட்டியை ஏற்படுத்தி அதை வந்து மற்றவங்களுக்கு கொடுக்காங்க. இந்த கடல் வழியா உள்ள எல்லா ஃபைபர் கேபிளையுமே நம்ம வந்து நம்ம கூட விசிட் பண்ணி பார்க்கலாம். அதாவது www.submarinecablemap.com அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு. இந்த வெப்சைட் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா எந்தெந்த இதுக்கெல்லாம் நம்ம வந்து ஃபைபர் கனெக்டிவிட்டி இருக்கு அப்படின்னு நம்ம வந்து இதுல இருக்கோம். இந்த வெப்சைட்ல கூட நீங்க வந்து பாத்துக்கலாம். சா ஃபைபர்ஸ் அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா மொதல் வெப்சைட்டாகவே வரும், சப்மரைன் கேபிள் மேப் .com. அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா நம்ம வந்து எந்தெந்த இதிலலாம் கேபிள் வந்து சா ஃபைபரில் பதிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து நம்ம வந்து மேப்பாகவே பார்த்துக்கலாம். இந்த மாதிரி மேப் ஓப்பன் ஆனோடனே நீங்கள் வந்து ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணி தேவையான லொக்கேஷன் வந்து செலக்ட் பண்ணி கூட பார்த்துக்கலாம். மொத்தம் சிலந்தி வலைப்பின்னல் மாதிரி இவ்வளோ அளவுக்கு ஃபைபர் வந்து கடலுக்குள்ளே வந்து பதிச்சிருக்காங்க. இதில் இந்தியாவில் வந்து மெயினான ஏரியா மும்பையில் வந்து அதிக சா ஃபைபர் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ப்ளஸ் தமிழ்நாட்டில் சென்னையிலையும் தூத்துக்குடியிலையும் மட்டும் கனெக்ட் ஆகிருக்கு. அதுக்கடுத்து பக்கத்தில் திருவனந்தபுரம் கொச்சி இதெல்லாம் வந்து சா ஃபைபர் கனெக்ட் ஆகிருக்கு. அதிகபட்ச சா ஃபைபர் கனெக்ட் ஆகிருக்கு வந்து மும்பையில் தான் கனெக்ட் ஆகிருக்கு. இந்த வெப்சைட்டில் யாருனாலுமே நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே லாகின் பண்ணி அதை வந்து செக் அவுட் கூட பண்ணி பார்த்துக்கலாம். 20th century முன்னவரை வந்து ஃபுல்லாகவே காப்பர் கேபிளில் தான் வந்து இன்டர்நெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்குது. அதாவது காப்பர் கேபிளில் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 MBPS ஸ்பீடு மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து அவங்க கொடுக்காங்கன்னா 1/10 வந்து அவங்க கட்டாயம் லாசஸ் வந்து சந்தித்தாங்க. அதனால தான் காப்பர் கேபிள் வந்து அதுக்கடுத்து டெக்னாலஜியில் வந்து அவங்க யூஸ் பண்ணலை. 20th century அப்புறம் ஃபுல்லாகவே ஃபுல்லாக ஃபைபருக்கு ஆப்டிக்கல் கேபிள் தான். எதனாலன்னா லாசஸும் கம்மி, அதிக தூரத்துக்குமே நம்ம வந்து கொண்டு போயிடலாம். ஸோ லேட்டன்சியுமே கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால ஃபுல்லாக ஃபைபர் ஆப்டிக்கல் நெட்டில் தான் இப்போ வர நம்ம எல்லாமே யூஸ் பண்ணுறதுக்கு காரணம் வந்து இதுதான். நார்மலாக நம்ம கேபிள் டிவி வந்து ஒன் வே கம்யூனிகேஷன், அதாவது டிரான்ஸ்மிட்டர்லேருந்து போகிற சிக்னல் வந்து கஸ்டமர் எண்டில் வந்து ரிசீவ் மட்டும்தான் ஆகும். இதே இது இன்டர்நெட் அப்படின்னா வந்து டூ வே கம்யூனிகேஷன், அதாவது நம்ம ஓஎன்டி ல இருந்து போற சிக்னல் வந்து ஓஎன்டிக்கு
அப்லிங்கும் ஆகும் பிளஸ் டவுன் லிங்கும் ஆகும், அதாவது அப்லோடும் ஆகும் பிளஸ் டவுன்லோடும் ஆகும். ஸோ இது வந்து டூ வே கம்யூனிகேஷன். எதுக்கு கேபிள் டிவி ஆப்ரேட்டர் இன்டர்நெட் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து கேள்வி இருக்கும். ஏன்னா இப்போ உள்ள டெக்னாலஜியை பொறுத்தளவில் அடுத்த டெக்னாலஜியே இன்டர்நெட் தான். நம்ம இப்போ லாஸ்ட்டாக கூட ஒரு டிசிஓ மீட்டிங்க்கு வந்து போயிருந்தோம். அப்போ கூட அந்த ஏரியாவில் வந்து எத்தனை பேர் இன்டர்நெட் எடுத்து பண்ணுறாங்கங்கும் போது வெறும் 17 பேர் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் வந்து இவங்க இன்டர்நெட்டை எடுத்து பண்ணலை. ஸோ இன்டர்நெட்டு எதுக்கு கேபிள் டிவிக்காரங்க வந்து எடுத்து பண்ணணும் அப்படின்னு அதுக்கு வந்து சில விஷயங்கள் இருக்குது. ஏன்னா கேபிள் டிவிக்காரங்களுக்கு வந்து ஏற்கனவே ஒரு ஃபைபர் நெட்ஒர்க் வந்து இருக்கும், அதாவது ஏற்கனவே எல்லா நோடுக்குமே அவங்க வந்து ஃபைபர் கனெக்டிவிட்டி போட்டிருப்பாங்க. ஸோ அவங்க ஏரியாக்கில் எல்லா இடத்துலையுமே ஃபைபர் கனெக்டிவிட்டி வந்து ஒரு 90% வரை கண்டிப்பாக வச்சுருப்பாங்க, அதாவது எண்டு வரை. அதுக்கடுத்து கஸ்டமர்ஸ் வந்து ஏற்கனவே அவங்கள்ட்ட வந்து இருப்பாங்க, அதாவது நல்ல கஸ்டமர் சப்போர்ட் வந்து கொடுக்கலாம். ஆல்ரெடி கஸ்டமர் வந்து நிறைய பேர் கேபிள் டிவி கஸ்டமராக இருப்பாங்க, அவங்க தான் அடுத்து ஃபியூச்சர் இன்டர்நெட் கஸ்டமர். ஸோ அவங்கள்ட்ட வந்து கஸ்டமர் வந்து இருப்பாங்க, கஸ்டமர்னே பழகி இருப்பாங்க. ஸோ கஸ்டமர் சப்போர்ட்டு இருக்கு. அதுக்கடுத்து கண்டிப்பாக ஃபியூச்சர் டெக்னாலஜி வந்து இன்டர்நெட் தான். அதனால கேபிள் டிவி ஆப்ரேட்டர் வந்து கட்டாயம் இன்டர்நெட் வந்து எடுத்து பண்ணுங்க. யாரோ ஒருத்தர் நம்ம ஏரியாவில் இன்டர்நெட் வந்து கொடுக்கறத வந்து நம்மளே கொடுக்கலாம், அதில் உள்ள ப்ராஃபிட் கூட நமக்கே கிடைக்கும். அதுக்கடுத்து கேபிள் டிவியோட இன்டர்நெட்டில் வந்து ப்ராஃபிட் வந்து அதிகம்தான். ஸோ கட்டாயம் இன்டர்நெட் வந்து எடுத்து பண்ணலாம். நம்ம இதில் வந்து பேசிக்கான வீடியோ தான் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து வந்து இதில் என்னென்ன ஃபியூச்சர் டெக்னாலஜி எப்படிலாம் வருது, அதுக்கடுத்து எப்படி எப்படி ஓஎல்டி ஓஎன்டிலாம் கனெக்ட் ஆகுது, எப்படி வந்து கான்ஃபிகரேஷன் பண்ணணும், என்னென்ன அதில் வர பிரச்சனைகள், என்னென்ன மாதிரிலாம் நம்ம ஃபைபரை வந்து கொண்டு போகலாம் அப்படிங்கிறது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ப்போம். மேலும் தகவல்களுக்கு நமது கேபிள்ஸ் ப்ளே செட்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.